திருக்கை மீன் சொல்லப்படக்கூடிய மார்பிள் ரே பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அழிவின் விளிம்பில் இருக்கிற இந்த மீன்தான் பற்றின முக்கியத்துவத்தையும் விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வீடியோ உதவுன்னு நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். திருக்கை மீனில் பல வகைகள் இருக்கு, அதில் இது மார்பிள் ரே ஃபிஷ்ன்னு அழைக்கப்படும். பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமான இந்த மீன் கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் அளவில் வளரக்கூடியது. மற்ற மீன்கள் மாதிரி இல்லாமல் இது வடிவத்தில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு பெக்டோரல் ஃபின்ஸ், வென்ட்ரல் ஃபின்ஸ்னு வேற எந்த ஃபின்ஸுமே இருக்காது. இது நீந்துறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மீன் தண்ணியில ஏதோ கிளைட் ஆகி போற மாதிரியே இருக்கும். கடல் மட்டத்தில் வாழ்ற பாட்டம் டுவெல்லர்ஸ் ஆன நண்டுகள், எறால் மீன் மற்றும் மற்ற பாட்டம் டுவெல்லர் மீன்களோட எண்ணிக்கையை சமமா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு இந்த மார்பிள் ரே ஃபிஷ்க்கு தான் இருக்கு. ஏன்னா இதோட வாய்ப்பகுதி வந்துட்டு அடியில தான் இருக்கும். அதை வச்சு இது மண்ணுக்கடியில் இருக்க மீன்களை தோண்டி எடுத்து சாப்பிடும். இது ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர். சுறா மீன்கள் மாதிரி இந்த திருக்கை மீனும் இயற்கையோட சமநிலையை பாதுகாக்கிறதுல ரொம்பவே முக்கியமானது. இந்த மீனோட வால்ல ரொம்பவே பயங்கரமான விஷம் கொண்ட ஒரு கொடுக்கு இருக்கும். அது வச்சு இதை தாக்க வர எதிரிகளை சாட்டையை சொல்ற மாதிரி அதோட வாளை சுழட்டி அதோட விஷ கொடுக்கலால அதை தாக்கி அதை கொன்னுடும். அதனாலதான் இதை விப்ரே இல்லாட்டி ஸ்டிங்ரேன்னு அழைக்கிறாங்க. மனுஷங்களுக்கு இதோட விஷம் பட்டா உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்கு. அதனால இந்த மீன் பக்கத்துல போகும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா தான் போகணும். ரொம்ப கூச்ச சுபாவம் உடைய இந்த மீன் எப்ப மனுஷங்களை பார்த்தாலும் தப்பிச்சு நீந்தி போக தான் பார்க்கும். தவறதெல்லாம் எப்பயாவது 1-2 வாட்டி தான் இதோட விஷ கொடுக்கு கடிகள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஓவர் ஃபிஷிங்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால இந்த மீன்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி.